பேக் டு வாய்ஸ் ஆஃப் டேங்க்ஸ் அண்ட் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம், ஸ்லே ஆஃப் த காட் அப்படிங்கிற ஒரு நியூ அனிமேவை தான் பார்க்க போறோம். இந்த அனிமே உண்மையில ரொம்பவே தரமா இருக்கு, வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஒர்த்து தான். இப்போதைக்கு ஆன்கோயிங்ல போய்கிட்டு இருக்க நம்ம சேனல்ல போட்ட அனிமேஸை விட இது கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு. பர்ஃபெக்டோட எனக்கு இது லைட்டா கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, என்ன ரீசன்னு தெரியல. சாங்ஸ்லாம் அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஆன்கோயிங்ல போய் பாக்குறதா இருந்தாலும் பாருங்க, தப்பில்ல. ஏன்னா ஆன்கோயிங்ல போடுற அந்த சாங்ஸ், அந்த ஃபைட் சீன்ல வரத அந்த சாங்ஸ், அதெல்லாம் கண்டிப்பா ஒர்த்து தான், போய் வாட்ச் பண்ணலாம். அண்ட் நீங்க கவலைப்பட தேவையில்ல, உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் மொத்தமா நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்க இதை பார்த்துட்டு அதை போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ட்டு நம்புறேன். புதுசா யாராவது இந்த சேனலுக்கு வந்தா மறக்காம மெயின் சேனலையும் போயிட்டு விசிட் பண்ணிட்டு வாங்க. வளவலன் பேசிக்கிட்டு இருக்காம டேரக்டா இன்னைக்கு எபிசோட் குள்ள போவோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நியூஸ் தான் வாசிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட பூமியை ஒட்டி நம்மளோட நீலா வரப்போறதா வானிலை ஆய்வாளர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதனால யார் யாருக்கெல்லாம் டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கோ தாராளமா உங்க வீட்டோட உயரமான பகுதியில போயிட்டு நீலாவை பார்க்கலாம். உங்ககிட்ட சாதாரண டெலஸ்கோப் தான் இருக்கு அப்படின்னா கூட பரவாயில்ல, அந்த டெலஸ்கோப் மூலயமாவே அதுல இருக்கக்கூடிய மேடு பழங்களை ஓரளவுக்கு பார்க்க முடியும் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அந்த இடத்துக்குள்ள நிலாவை ஜூம் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அதை பாத்துக்கிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு லைட்டா சிரிச்சுக்கிட்டு இருக்க, திடீர்னு ஹீரோக்கு அந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒன்னு பிளிஞ்சாக பல ரெக்கைகள் கொண்ட ஒரு ஏஞ்சல் உருவம் அந்த இடத்துக்குள்ள ஹீரோ அப்படியே மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டு இருக்க, அந்த சிலையோட கண்ணுக்குள்ள இருந்து ஒரு கோல்டன் லைட் மாதிரியானது வெளியே வர ஆரம்பிக்க ஹீரோ இதை பயங்கர ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்க, அந்த சிலையோட கண்ணில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜிஸ் அது எல்லாமே அப்படியே ஹீரோவோட கண்ணுக்கு மாற ஆரம்பிக்குது. ஹீரோட கண்ணை பயங்கரமா குளோ ஆகிக்கிட்டு இருக்க, ஹீரோ கண்ணை சிமிட்டிக்கிட்டு இருக்க, ஹீரோவால முடியல அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க. அவனோட கண்ணுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான எனர்ஜிஸ் பயங்கரமா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் அப்படியே கட்டு போட்ட நிலைமையில ஹீரோட கண்ணை காமிக்கிறாங்க. அப்படியே அனிமையோட டைட்டில் தான் போட்டு வராங்க, காட் ஸ்லேயர் சாப்டர் 1 அப்படின்ட்டு. எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவும் கண்ணை கட்டிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்க, ஹீரோக்கு முன்னாடி சிக்னல் ஓடிக்கிட்டு இருக்கு, நடு ரோட்ல நின்றுகிட்டு இருக்கான் ஹீரோ. சுத்தி இருக்கிறவங்களா இந்த பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், கையில வைக்க வேண்டிய ஸ்டிக் என்ன கழுத்துல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான், இவனுக்கு கண்ணு தெரியாதா என்ன, இப்ப ரோட கிராஸ் பண்ண போறான் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு சில நக்கல் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்க சிக்னலும் பத்து ஒன்பதுன்னு அப்படியே மாறிக்கிட்டு இருக்க சடனா அந்த இடத்துக்குள்ள அந்த பொண்ணோட கையை பிடிச்சி ஹீரோ அந்த இடத்துக்குள்ள சிக்னல் கிராஸ் பண்றதுக்கு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடைசியில கண்ணு தெரிஞ்ச எல்லாருமே கண்ணு தெரியாத நம்ம ஹீரோவை தான் ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்
அவனை ஹீரோ அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்க அந்த பர்கர் விக்கிறவன் அவன் கொஞ்சம் பைத்தியக்காரமா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் தானே சின்ன வயசுல ஏஞ்சல பார்த்தேன்னு சொன்னா அவன் ரொம்பவே அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள ஒரு பொண்ணு போய் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க, முடி வெட்டுற கடையில இருக்கவங்க இந்த பையனுக்கு சின்ன வயசுல பைத்தியம் பிடிச்சிருச்சு, கோரையில இருந்து கீழே விழுந்துட்டான், அதுல இருந்து ஏஞ்சல்லாம் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த பாட்டே நீ பார்த்த ஏஞ்சல உண்மை இல்லடா, அதெல்லாம் பொய்யிடா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. மத்தவங்களை அடிச்சுட்டு உங்களுக்கு தெரியுமா அவன் இத்தனை நாட்கள பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தானா, இப்பதான் அதுல இருந்து வெளியே வந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோ ஒரு பைத்தியக்காரன் அப்படின்றதுனால சின்ன வயசுல ஹீரோவை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க, இப்பதான் ஹீரோ ரிலீஸ் ஆயிருக்கான் அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பேஸ்கெட் பால் விளையாடிக்கிட்டு இருக்க, நீ அந்த பால் ஹீரோ மேல விழுக போக ஹீரோ அசால்ட்டாவே டச் பண்ணிடுறா. அந்த இடத்துல இருக்கவங்கலாம் ஏ அவன் கிட்ட போகாதடா, சீக்கிரமா கிளம்பி வாடா, அவன் ஒரு பேட் லக் பர்சன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் ஒரு மாறி பார்த்துட்டு கிளம்புறான், பையனுக்கு பிறந்தது இந்த லக்கே கிடையாது, இவனுக்கு எப்ப அந்த தீய சக்திகள் கனவு வர ஆரம்பிச்சுச்சோ அப்பத்துல இருந்து இந்த பையன் இப்படிதான் இருக்கா. அது மட்டும் இல்லாம அவன் அவனோட அப்பா அம்மாவை கூட மிஸ் பண்ணிட்டான். ஏ கொஞ்சம் முழுசா சொல்லுங்களாப்பா, என் கரிய வெட்டி கூட நான் உன சொல்றேன், அவனோட அத்தை வீட்டுலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். திடீர்னு சைக்கிள் வர ஹீரோ அழகா டச் பண்ண, ஹே ரோட்டை பார்த்து போடா தம்பி அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போறானுங்க. ஹீரோவுக்கு அப்பா அம்மா சின்ன வயசுல இருந்தே இல்லையா, அந்த ரீசன்னால இப்ப ஹீரோ அவனோட அத்தை வீட்டுலதான் இருக்கானா. அது மட்டும் இல்லாம ஹீரோவுக்கு ஒரு தம்பியும் இருக்கு, நியூஸ் பேப்பர் வாசிஞ்ச தாத்தாவோ, இந்த பையனுக்கு ஏன்டா இந்த அளவுக்கு பேட் லக் இருக்கு அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. மொத்த பேருமா சேர்ந்து இவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய இந்த பையனோட பேரு தான் லிங்கியோ. அது மட்டும் இல்லாம இவன் தான் இந்த சீரியஸோட ஹீரோவும் கூட அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோ அழகாங்க இருக்க பூனையை கொஞ்சிக்கிட்டு இருக்க, அண்ணா இங்க பாருங்க இங்க பாருங்க அப்படின்னு தம்பி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அப்படியே அவனை திரும்பி பார்த்து அந்த இடத்துக்குள்ள லைட்டா ஒரு ஸ்மைல போட, இப்ப வீட்டுக்குள்ளதான் காமிக்கிறாங்க மத்தியம் இன்னைக்கு வெளியே போனா எப்படி போச்சு. அது மட்டும் இல்லாம ஏன்டா இன்னைக்கு இவ்வளவு எண்ணெயை வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த எண்ணெயோட விலை எவ்வளவு தெரியுமா, அது மட்டும் இல்லாம இந்த எண்ணெய் ரொம்பவே ஹை குவாலிட்டி, இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அத்த நீங்க கவலைப்பட தேவையில்ல, இது எனக்கு ஸ்கூலுக்காக கொடுத்த காசு, அதுலதான் இதை கொஞ்சம் சேர்த்து வாங்கிட்டு சொல்லிட்டு இருக்க. டேய் நீ படிக்கிற வேலையை பாரு, உன்னோட படிப்புக்கு வர காசை நீ உன்னோட படிப்புல மட்டும் செலவு பண்ற வேலையை செய், சரியா நீனா வெட்டி செலவு மட்டும் பண்ணாத அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. தம்பியும் கூலிங் கிளாஸ் போட்டு வந்துட்டு, அண்ணா எனக்கு எப்படி இருக்கு இந்த கிளாஸ், நல்லா தான் இருக்கு அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த கண்ணாடி
கார்டையும் வாங்கிக்கிட்டான் ஹீரோவும். அத்தையும் உள்ள லிங்க் டாக்டர் ரொம்ப நேரமா உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சீக்கிரமா உன்னோட டோரை திறந்து உள்ள போயிட்டு அவருக்கு என்னன்றத சொல்ற அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கு. அவரும் க்வெஸ்சன் கேட்க ஆரம்பிக்கிறாரு, அம்பிலின் இப்ப உனக்கு ஓகேவா, உன்னோட கண்களால எதையாச்சும் ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்க, என்னோட கண்களால ஒரு டார்க்கான லைட்டா அடிக்கடி ஃபீல் பண்ண முடியுது, உனக்கு அடிக்கடி வருமே அந்த இல்யூஷன், அதெல்லாம் வருதா? இல்ல இல்ல அதெல்லாம் சுத்தமா வருதல் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் உனக்கு அடிக்கடி தூக்கத்துல வருமே அந்த தலைவலி, கெட்ட கனவுகள், அது மட்டும் இல்லாம இல்யூஷன் அடிக்கடி கிரியேட் ஆகுன்னு சொல்லுவே, அதெல்லாம் ஏதாவது வருதா? ஹீரோவும் மனசுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த உலகம் நியாயமே இல்லாத ஒரு உலகம் தான். ஆக்சுவலா ஒன்னு சொல்ல போனா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மூடு பணி வந்துச்சு, அதுவும் தீ போல அது எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த மூடு பணி கவர் பண்ண மத்த இடங்கள்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல, கடைசியா சைனாவோட பார்டர்ல தான் வந்து நின்னுச்சு. ஆனா இந்த உலகம் அதை பத்தி ரிசர்ச் பண்றதுக்கு பதிலா உள்ளுக்குள்ளார அதை வச்சுக்கிட்டு லைக்கை எப்படி வாங்குறது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கு. இது எதனால வந்துச்சு, இதுக்குள்ள மாட்டினவங்களா உயிர் பொழைச்சாங்களா, அவங்களா காப்பாத்த முடியுமா அப்படின்ற போது என்னமே மக்களுக்கு இல்ல, ஆனா அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கிட்டு லைக் வாங்க மட்டும் எல்லாருக்கும் தெரியுது. இன்னும் ஒரு சிலர் அதை நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்றதும், ஒரு சிலர் அதுல விசித்திரமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதும், ஒரு சிலர் பயன்படுத்தும் இப்படியேதான் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னடா உலகம் அப்படின்னு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீன்ல இல்ல இல்ல என விடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க, மாத்திரையை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. அவனுக்கு இன்னும் மாத்திரையை கொடுங்க, அவன் இன்னமும் அடங்கலாம், அவனுக்கு இன்னமும் மாத்திரையை போடுங்கடா, ஏதோ கனவு வருது கனவு வருதுன்னு பைத்தியகாரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. மாத்திரையை போட்டு டோஸை ஏத்துங்கடா அப்படின்னு மாதிரி அந்த துக்குல ஹீரோ ஒரு பேஷண்ட் ஆக்கி உட்கார வச்சிருக்க. அப்பதான் எனக்கு இந்த உலகத்தை பத்தி புரிஞ்சுச்சு, உண்மையை சொல்றவனுங்களா பைத்தியகாரனங்களும் புறம்போக்கங்களும் சொல்றதும், அதே சமயத்துல போய் சொல்றவனுங்களா நல்லவன்கள் சொல்றதும் அப்பெல்லாம் எதுவுமே இல்ல. என்னோட கனவுல ஒரு ஃபேரி தான் வந்தாங்க 6 wings வச்சுக்கிட்டு, அவர் அப்படியே சரின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்துல கடவுள்கள் இருக்காங்கன்ட்டு நம்பறியான்ற மாதிரி கேட்க, ஹீரோ அந்த இடத்துக்குள்ள தாங்கிக்கிட்ட இல்ல அப்படின்னு மாதிரி சொல்றான். சின்ன வயசுல நான் கூரை இருந்து விழுந்து மண்டல அடிபட்டுடுச்சு, அதனால நான் அப்படி பேசிக்கிட்டு இருந்தேன். சத்தியம் முடிச்சவ திடீர்னு அந்த இடத்துக்குள்ள புராண கதைகளை குறிப்பிட்டு இருக்க மாதிரி, இந்த உலகத்துல டீமன்ஸ் இருக்குன்ட்டு நீ நம்பறியா அப்படின்னு மாதிரி கேட்க, என்னது டீமன்ஸா, டீமன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இல்ல, புராண கதைகள்ல சொல்லியிருக்காங்க. மூடு பணி வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படியாப்பட்ட புரளைகள்லாம் கிளம்பிச்சு, ஆனா அந்த மூடு பணியில டீமன்ஸ்கள் இருக்குது அப்படின்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இன்ன வரைக்கும் கிடைக்கல. திடீர்னு வந்துகிட்டு இருக்க ஒரு டீமன் அந்த இடத்துக்குள்ள இருந்தவன அப்படியே அமைக்கி கொல்ல போக, அப்படியே அதோட வாயிலே ஒரு ஸ்பீர் வந்து சுருக, பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு பயங்கர வேகத்துல ஓடி வந்துகிட்டு இருக்கு. மிகச்சிக்கமான டீமன்ஸ் உள்ளுக்குள்ள இருந்து அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள அந்த பொண்ணு அசால்ட்டாவே அதோட ஸ்பியரை ஓபன் பண்ண தக தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்பீர் யூஸ் பண்ணிக்கிட்டு வர எல்லா மிருகத்தையும் அந்த இடத்துக்குள்ள வெட்டி தள்ளிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு. நண்பர்களே எப்படி இருக்கீங்க, நான் கிழக்கு பக்கம் இருக்கிற எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன், உங்க சைடு எப்படி? ஒரு பெரிய தேன் குட்டுக்குள்ள குச்சியை வச்சு குத்துற மாதிரி ரொம்பவே என்ஜாய்மெண்டா இருக்கு. ஓவர் அதிர்ஷ்டம் எங்க பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்குள்ள ஒருத்தன் அவனோட மேஜிக் பவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்க, அந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒரு குரல் வந்து அந்த இடத்துக்குள்ள இருக்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த சிம்பிள் ஒரு வாய் மாதிரியும் அது அவனோட கழுத்துக்குள்ள இருக்கு. அந்த இடத்துக்குள்ள ரெண்டு பேருமே அவங்களோட ஸ்வாட வச்சுக்கிட்டு எதிர்க்க வர அந்த மான்ஸ்டர்ங்களா பயங்கர வேகத்துல வெட்டி வீச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா சண்டை போட்டு அதுங்களோட தலையை வெட்டி வீசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்குள்ள. அப்படி இன்னொரு இடத்துல ரெண்டு மாசத்துல ஜம்ப் பண்ண அந்த இடத்துக்குள்ள லேசர் மாதிரி வெட்டி வீசிக்கிட்டு ஒரு பொண்ணு அந்த இடத்துக்குள்ள வந்து இறங்குது. ஆமா மா, இன்னைக்கு அதிர்ஷ்டம் ரொம்பவே அதிகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பின்னாடி இருந்து உன் அட்டாக் பண்ண வர கரெக்டான அதுக்கு வந்த புல்லட் அந்த நெஞ்சில போய் இறங்கி அதையும் கொல்ல அழகா பிளட்டை கலெக்ட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை மேல இருந்து அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒருத்தன் ஸ்கோப்பை போட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இவன் பாத்துக்கிட்டு இருக்க இந்த கேப்ல அவனுக்கு சைட்ல எக்கச்சக்கான மாஸ்டர் ஓடி வந்துட்டு இருக்கா. அவன் பாத்துட்டு அடுத்த நிமிஷமே கிளம்ப ஆரம்பிக்க கையை வச்சுட்டு ஒரு தேய் தேய்ச்சி அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய மிசைல் கன் மாதிரி ஒண்ணு வெளியே எடுத்து வந்து அதுக்குள்ள இருந்து ஒரு லான்ச் பண்ண போன வேகத்துக்கு மொத்தமா அந்த இடத்துக்குள்ள வெடிச்சு செதற ஆரம்பிக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா டிடெக்ட் பண்ணுங்க, இந்த இடத்துக்குள்ள இருந்து ஏதாவது ஒரு மாஸ்டர் தப்பிச்சிருக்குமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. மான்ஸ்டர்ஸ் ட்ராக் பண்ணக்கூடியது இன்னமும் எந்த ஒரு எனர்ஜியும் கண்டுபிடிக்கல. ஹலோ ஓல்டே இருக்கீங்களா, இல்ல இல்ல நில்லுங்கடா கொஞ்ச நேரமாச்சு நில்லுங்கடா அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள துரத்திட்டு ஓடிக்கிட்டு இருக்க. ஓல்டே அதுங்க இந்த இடத்துக்குள்ள இருந்து தப்பிச்சு போகாது இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணி அதுங்களை இதுக்குள்ளே லாக் பண்ணி வை, சரி வேற வழியில வந்து தொலை அடிக்கிறது பார்த்த உடனே ஓ மை காட் இதையும் வேற தாண்டி ஆகணுமா அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து பயங்கர வேகத்துல அவர் ஓடிக்கிட்டு இருக்க. சுத்தி இருந்த டீம் அட்ட சேர்ந்த 3 ஆட்கள் அவங்க எல்லாருமே இப்ப ஒரே இடத்த நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்காம சீக்கிரமா ஓடி போயிட்டு அதை தாக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த இடமும் கிளியர் ஆயிடுச்சு. இடத்துல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருமே பயத்துல இருக்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இந்த சவுண்டை கேளுங்க, எல்லாத்தையும் மறந்துடுவீங்க அப்படின்னு மாதிரி 2 ஆட்ட அவங்க எல்லாத்தையும் அதை மறந்து அப்படியே மயக்கமாயிருங்க. இந்த இடத்துக்குள்ள அவர் அழகா சிகரெட் பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமா உங்க கதையை முடிச்சு விடுறா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. அவரும் பயங்கர வேகத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. மாஸ்டர்களும் ஒழுங்கு காச்சுட்டு வாடா பாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதுங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு காமிச்சிட்டு அந்த இடத்துக்குள்ள அந்த பொண்ணு வர பாப்பா இருமா இருமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு போன வேகத்துக்கு ஒழுங்காடி காமிக்கிறேன்ட்டு ஒரே இறக்கத்தான் நெஞ்சில இறக்க அப்படியே ஒரு ஜம்ப போட பறக்கிற கல்லுங்களை யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள பெரிய பிளாஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொண்டு தள்ளிக்கிட்டு இருக்க. இவ என்னடா இப்படி இருக்கா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது உனக்கு கீழே ஓடிக்கிட்டு இருக்க கொஞ்சம் சந்தோஷமாக வேணா நானு மேலந்து பிறந்த அந்த பொண்ணு சாரால்னு ஒரு இறக்கு இறக்க அந்த மாசம் அப்படியே அந்த இடத்துக்குள்ள இறந்துடுது. மாச போச கொடுத்துக்கிட்டு இருக்க தலையில கை வச்சுக்கிட்டு எம்மா அதை நான் பாத்துக்கலாம்னு இருந்தேன் ஏன்டி இப்படி பண்ற அப்படின்னு மாதிரி கத்த அப்படியே.